रामानुजदयापात्र ज्ञान वैराग्य भूषण श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्ततितरानि तृणाय मे अस्मद्गुरोर्भगवतोऽस्यैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयः स्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखरयोगिवाहान् भक्ताघ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडवोपाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं மறுவினியவன்பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாரமேதும் குறைவினேன் எந்தை சடகோ கண்பாதங்கள் யாமுடையபற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையறுவோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரசூர்யுக்த காரக்ரமாத் வியாபுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्संख्यकभाष्यकारं शठारिनामानमहं प्रपद्ये திருவாய்மொழி முழுவதுமே எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திர கிரந்தம். எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்போது அதில் பல விஷயங்கள் இருக்கும். சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா எம்பெருமானுடைய குண அனுபவம், எம்பெருமானுடைய திருவேணி அனுபவம், சரணாகிதி அனுபவம், எம்பெருமானுடைய விபூதி அனுபவம் எல்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரியாக திருவாய்மொழியிலே பிரதானமாக இருக்கு என்பதாக பார்த்தோமானால் திவ்ய தேச அனுபவத்தை எல்லாம் விட பகவத் குண அனுபவம் தான் நிறையா இருக்கும். திவ்யதேச அனுபவம் நிறைந்து இருப்பது பெரிய திருமொழியில கலியன் சாதிக்கும் பொழுது. ரெண்டுலையும் உண்டு, அதுலேயும் பகவத் குண அனுபவம் இல்லாமல் திவ்யதேச அனுபவம் வராது. இருந்தால் கூட எது பிரதானமாக இருக்கும் எது அங்கமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. கலியன் பாசனங்களிலே பார்த்தோம்னா திவ்யதேச அனுபவம் பிரதானமாக இருக்கும், அதை ஒட்டி அதில் விபவாவதாரமோ அப்படி இல்லட்டா வேற பகவத் குணானுபவமோ அந்த அனுபவமானது அதற்கு அங்கமாக இருக்கும். சுவாமி நம்மாழ்வார் பாசனங்களிலே எம்பெருமானுடைய குண அனுபவம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கும், அதை ஒட்டிதான் மற்றதெல்லாம் வரும். இப்படியாக நம்ம அழகா அனுபவிச்சுருக்கோம். அந்த ரீதியில நாயிகாபாவத்தில் எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுதும் அதுவும் குண அனுபவம் தான். திவ்ய தேசத்திலே எம்பெருமானை அனுபவிக்கும் போதும் அங்கேயும் குண அனுபவம் தான் பிரதானமாக இருக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் திவ்ய தேசங்களிலேயே நாயிகா அனுபவம் அப்படிலாம் விசேஷமாக வருகிறது.
நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது மாலுக்கு என்கிற இந்த திருவாய்மொழி. இதனையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு பாசுரத்திலையுமே முதல் மூணு வரிகள்ல எம்பெருமானுடைய குணங்களை தான் ஓயாமல் சொல்கிறார். எம்பெருமானுடைய திவ்ய லீலைகள், எம்பெருமானுடைய குணங்கள், அதை நம்ம ஆச்சரியமா அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட எம்பெருமானிடம் ஈடுபட்டுத்தான் இந்த நாயகியானவள் தன்னுடைய சுபாவத்தை இழந்தாள் என்பதாகெல்லாம் நாம் இங்க பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு பாட்டிலையுமே சுவாமி நம்மாழ்வார் அந்த எம்பெருமானுடைய குணங்களை சொல்லும் போது அவர் வாயிலே சொல்லும் போது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு. அதுக்கு பிள்ளான் வியாக்கியானம் அருளி செய்யும் போது அது இன்னும் ஆச்சரியம் ரொம்ப கூடுகிறது. எப்படியானால் நாலாவது பாசுரத்திலே நாம பார்த்த போது பீடுடை நான்முகனை படைத்தானுக்கு மாடுடை வைய வளர்ந்த மணாளர்க்கு நாடுடை மன்னர்க்கு தூதுகள் நம்பிக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளான் அழகா சாதிக்கிறார். இதெல்லாம் வெறும் சரித்திரம் அப்படின்னு மாற்றம் இல்லாமல் காருண்யத்துக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிற எம்பெருமானுடைய காருண்யம், எம்பெருமானுடைய சௌசீல்யம், அது மாதிரி எம்பெருமானுடைய ஆசிரித வாத்சல்யம், இதையெல்லாம் இந்த ஆழ்வார் வந்து இங்கே திருவுள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சாதிக்கும் போது அந்த குணங்களோடு கூட நாம் அனுபவிக்கணும். அதுக்குதான் ஒரு ஆனந்தம்ங்கிறத காமிக்கிறார்கள். கோவின் துராய்முடி ஆதி அஞ்சோதி குணங்களையே அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னதை அடியொற்றி தான் சுவாமி தேசிகன் இந்த குணங்களை எல்லாம் பிரதானமாக எடுத்துன்னா தேவதோபுரிஷ தாற்பரிய ரத்னாவளி சாதிக்கிறார். தேவதோபுரிஷ தாற்பரிய ரத்னாவளியில மொத்தமாக ஒரு திருவாய்மொழி எடுத்தால் அந்த திருவாய்மொழியுடைய மொத்த விஷயத்தையும் சொல்றாருங்கிறது நடக்காது. என்ன கேட்டால் அது ஒரு வியாக்கியானம் இல்லை, அதே சமயம் அதில் சாரமானதை எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது எம்பெருமானுடைய குணங்கள் தானே சாரமாக இருக்கு, அதனால அந்த சாரமான குணங்களை எடுத்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ அடுத்த அஞ்சாவது பாசுரம், ஆறாவது பாசுரங்கள் இப்படி எல்லாத்துலேயும் தொடர்ந்து பார்த்தா கூட ஒன்று மூணு வரியில் சாதாரணமாக சொல்லணும்னா மூணு வரியில மூணு குணங்கள் அழகாக இருக்கும். நாலாவது வரியில் அப்படிப்பட்ட நாயகனான எம்பெருமானிடம் இந்த நாயகியானவள் தன்னை தோற்றுப்போனாள். தோற்றுப்போனாள்னு சொல்லும் போதும் அவள் ஒரு 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 பாசுரத்தில் பார்த்தோம்னா இழந்தது பண்பே அப்படின்னார், இன்னொரு பாசுரத்தில் பார்த்தோம்னா இழந்தது நிறமே அப்படிங்கிறார், இழந்தது பீடே அப்படிங்கிறார், பெருமையை இழந்து விட்டாள், பண்பை இழந்து விட்டாள், நிறத்தை இழந்து விட்டாள், இப்படிலாம் அழகாக அதுலேயும் ஒன்று ஒன்று அழகாக சாதிக்கிறார். அதான் ஐந்தாவது பாசுரம். இந்த பாசுரத்தில் என்ன குணங்கள் அப்படின்னு நம்ம அழகாக பார்க்கணும். பண்புடை வேதம் பயந்த பரனுக்கு மண்புரை வையம் இடந்த வராகற்கு என் புனல் பள்ளி எம் தேவபிரானுக்கு என் கண்புனை கோதை இழந்தது கற்பே. என்ன அழகான விஷயம், எவ்வளவு சின்ன பாசுரம், ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய பாசுரங்கள்ல ரொம்ப உயர்ந்ததான ஒரு அனுபவத்தை ஆழ்வாரால் கொடுக்க முடியுதுங்கிறது ஆச்சரியம். இங்கே எம்பெருமானை பற்றி சொல்லும் போது நல்ல பண்போடு கூடி இருக்கக்கூடிய வேதங்களை கொடுத்த எம்பெருமான், மண் நிறைந்திருக்கக்கூடிய பூமியை தான் இழந்து எடுத்த வராக பெருமான், குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய திருப்பார்கடலிலே பள்ளி கொண்ட தேவபிரானான எம்பெருமான், அவனுக்கு என்னுடைய பெண்ணானவள் அழகான கண்களை, அதாவது கண்டவர் கண்களை எல்லாம் அவள் அபகரிக்கக்கூடிய கவரக்கூடிய அழகுடையலான கவரக்கூடிய கோதை அப்படிங்கிற, அதாவது கவரக்கூடிய கூந்தல் உடையவளானவள் தன்னுடைய ஞானத்தை இழந்தாள், தன்னுடைய அறிவை இழந்தாள் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இது மூணு விஷயம் சாதிக்கிற பண்புடை வேயம் வேதம் பயந்த பரனுக்கு அப்படின்னு வேதத்தை கொடுத்தவன் எம்பெருமான். போன பாசுரத்திலே நேருடை நான்முகனை படைத்தானுக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி இந்த பாசுரத்தில் வருதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சார், அடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னா பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்த அப்படின்னா இருக்கு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம் பிரகினோதி தஸ்மை அப்படின்னு உபனிஷத் சொல்றது. முதல் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டித்தார், உடனே அவனுக்கு வேதங்களை எல்லாம் பிரம்மாவுக்கு கொடுத்தார், நாலு முகங்களுக்கு நாலு வேதங்களை கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அதனால பிரம்மாவை சிருஷ்டித்த கதையை சொன்ன உடனே அடுத்து இந்த கதையை தான் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமான் செய்த பரம உபகாரமாச்சே வேதம் கொடுத்தார் அப்படிங்கிறது
ரொம்ப மிகுந்த ஒரு உபகாரம். இந்த வேதத்தை பத்தி சொல்லும்போது பண்புடை வேதம் அப்படிங்கிற சாதாரண வேதம் கிடையாது. என்ன வேதத்துக்கு நல்ல சுபாவம் இருக்கான், பண்புனா நல்ல சுபாவம் அப்படின்னு அர்த்தம். நல்ல பண்புடையவர்கள் அப்படின்னா நல்ல குணமுடையவர்கள் அப்படின்னு தானே சொல்றோம். மாதிரி மற்ற கிரந்தங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சுபாவம், அழகான ஒரு சுபாவம் வேதத்துக்கு இருக்கு அப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபூத்தியாதிகளை எல்லாம் யதாவத்தாக உள்ளது உள்ளபடி சொல்லுவதற்கே வந்தது இந்த வேதம் அப்படிங்கிறது. கிரந்தங்கள்னா எத்தனையோ கிரந்தங்கள்ல எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கலாம், ஆனா இதற்கு 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 இந்த வேதங்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு அப்படிங்கிறது எதுக்குமே கிடையாது. ஒரு நல்ல சுபாவம் அப்படிங்கிறது எதற்கும் கிடையாது. ஒன்னாவது என்ன அப்படின்னு கேட்டா, அழகா மீமாம்சா சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்றான். வேதத்தை பத்தி சொல்லும் போது அழகா ஒரு விஷயம் சொல்றான். வேதத்துல ரெண்டு விஷயம் வேதத்துல சொல்லலாம். முதல் விஷயம் என்ன கேட்டா, நமக்கு பிரத்யக்ஷமாக இது நன்னா தெரியுமோ அதை வேதம் சொல்லாது அப்படின்னு விட்டா. நமக்கு சில விஷயங்கள்ல நமக்கே தெரியும், பிரத்யக்ஷமாக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, பசிச்சா சாப்பிடணும், தாகம் வந்தா தீர்த்தம் சாப்பிடணும், உடம்பெல்லாம் வியர்த்து போனால் அப்ப குளிக்கணும், இதெல்லாம் வேதத்துல இருக்காது. ஆனா இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமே. ஸ்லோகத்துல பசிச்சா சாப்பிடணுங்கிறது மிருகங்களுக்கு கூட தான் தெரியும். அதனால் நன்னா தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுவதற்கு வேதம் வரல. இன்னும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, அடியோடு இல்லாத விஷயத்தை சொல்றதுக்கும் வேதம் வராது. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிக்கவே முடியாத விஷயங்கள், சந்த மண்டலத்தை கையில் பிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னும், இங்கிருந்து இங்கிருந்து நீங்களே கிளம்பி சீவை கொண்டு போகணும் அப்படின்னும் இப்படியெல்லாம் சொல்லாது. அதுக்கான உபாயத்தன் மனுஷனாலே சாத்தியமான காரியத்தை செய்ய முடிஞ்ச காரியத்தை நீ செய்தால் உனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுவேன். தவிர செய்ய முடியாத காரியங்களெல்லாம் நீங்க கட்டப்பட்டு செய்யுங்கோ அப்படின்னும், ஒரு வருஷ காலம் பட்னி இருக்கணும் அப்படின்னும் இப்படியெல்லாம் வேதம் சொல்லாது. அதனால ரெண்டு விஷயம் மனுஷனுக்கு ஹிதத்தை மாத்திரம்தான் வேதம் சொல்லும். அப்படி ஹிதத்தை சொல்லும் போது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சொல்லாது, நம்மளால முடியாத விஷயங்களையும் சொல்லாது. சாஸ்திரம் அப்படிங்கிறது என்னைக்குமே சுகம் அப்படின்னு பெரியவாள் அழகா ஒரு விஷயம் சொல்ற, சாஸ்திர ஆயிச்ச சுகாயிச்ச அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, வேடிக்கையாக சொல்வார். நல்ல வச்சனம் இது, சாஸ்திராயச்ச சுகாயச்ச அப்படின்னு. சாஸ்திரத்துக்கும் இருக்கணும், சுகத்துக்கும் ஆகணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் இருக்கும். மனுஷனுக்கு சுகம் எதுன்னு பார்த்துதான் சாஸ்திரம் சொல்றதே தவிர துக்கத்தை சொல்லாது. அப்ப சுகத்துக்கு உபாயங்கள் லோகத்துல எத்தனையோ உபாயங்கள்லாம் இருக்கு, அந்த உபாயங்கள்லாம் வேதம் சொல்லாது. சாஸ்திரியமான உபாயங்கள் ஒண்ணு வேதம் எடுத்து சொல்லும். இப்ப என்ன கேட்டான்னா, அப்படிப்பட்ட ஆச்சரியமான கிரந்தமான வேதத்தை ஆழ்வார் கொண்டாடும் போது பண்புடை வேதம் அப்படின்னு சொல்லும் போது, வேதம் சொல்லக்கூடிய சகல விஷயமும் எம்பெருமானை பற்றியது. பரமாத்மா ஸ்வரூபம், பரமாத்மாவுடைய விபூதிகளான இந்த உலகங்கள், பரமாத்மாவுடைய ஆராதனமாக இருக்கக்கூடிய யாகாதிகள், பரமாத்மாவுடைய குணங்கள், பரமாத்மாவுடைய திருமேனி, இதை பற்றி தானே வேதம் சொல்றது. யாகங்களை சொல்றதுன்னா எல்லாம் பகவத் ஆராதனம் தானே. இப்படியாக எம்பெருமானோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றபடினாலே பண்புடை வேதம். அப்படிப்பட்ட பண்பு வெளிச்சம் இருந்தா தானே தெரியும். அந்த மாதிரி எது நல்லது எது கெட்டது, எது செய்யக்கூடியது எது செய்யக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரிய வைக்கிறதுக்காக ஒரு தீபம் போலையாகும் வேதத்தை கொடுத்துருக்க எம்பெருமான். அதனால இந்த ஒரு பரம ஔதாரியம் ஞானத்தை கொடுத்துருக்கார் இல்லையா நமக்கு. வேதத்தை கொடுக்கிறது மூலம் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார். உலகத்திலேயே ஆதியில முதல்ல தர்மத்தை பத்தி பேசின கிரந்தம் வேதமாகும். முத முதல்ல எத்தனையோ மதங்கள் வந்திருக்கலாம், இன்னும் எத்தனையோ உபதேசங்கள் வந்திருக்கலாம். ஆதியில முதல் முதல்ல மனுஷ குலத்துக்கு தர்மத்தை எடுத்து சொன்னது வேதம் தான்னு நாம சொல்லல. இது வெளிநாட்டுக்காராலே உத்தர்ந்த விஷயம், அவளே அதுதான் சொல்லிட்டு இருக்கான். அப்படி எம்பெருமானுக்கு திருவாராதனமாக மொத்தத்தையும் சொல்லியிருக்கு வேதத்தில். எம்பெருமானை சேர்ந்ததா தேவதைகளை சொல்றது இவன், அது இல்லாமல் வேதம் ஒண்ணு சொல்லியே. அதனால பண்புடை வேதம் பயந்த பரனுக்கு, இதை பிள்ளான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கும் போது, தன்னிலும் சீரியதான அப்படிங்கிற, பகவானை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது வேதம், பகவானை காட்டிலும் பெருமை படைத்தது வேதம். உண்மையில சொல்ல போனானா எம்பெருமானுடைய எத்தனையோ பெருமைகள்ல ஒண்ணு வேத பிரதிபாத்தியது அப்படிங்கிறது தான். வேதத்தினாலே சொல்லப்படுபவன், வேதத்தினாலே ஆராதிக்கப்படுவோன் அப்படிங்கிறது பெருமாளுக்கு பெருமை.
ஆக பரபிரம்மத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடியது இந்த வேதம். சாஸ்திரயோ நித்வாத், வேதத்தினால்தானே எம்பெருமானை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டா பெருமானை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? எத்தனைதான் பெருமாள் இருந்தாலும் பெருமாள் வேதம் இருந்தா தானே பெருமாள் நமக்கு தெரியும். என்ன கண்ணுக்கு தெரியாரா பெருமாள்? பிரத்யக்ஷமா தெரிய முடியுமா இல்ல அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியுமா? அதெல்லாம் எதுவும் முடியாது. வேதத்தினால தானே பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப என்ன ஆச்சு கேட்டா, பெருமாளை காட்டிலும் பெருமாளை நம்ம தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பரம சாதனமாக இருந்த வேதத்துக்கு தான் உண்மையிலேயே பெருமை அதிகம் இப்படிங்கிறதாக சொல்லலாம் இல்லையா. ஒரு விதத்துல பெருமாளை காட்டிலும் ஆச்சாரியர்கள் சிரேஷ்டர்கள் அப்படின்னா சொல்றது உண்டு. சுவாமி தேசிகனும் சொல்லியிருக்காரு, பெருமாளை காட்டில ஆச்சாரியர் எப்படி சிரேஷ்டர்கள் அப்படின்னு கேட்டா, பெருமாள் தான் சிரேஷ்டர் அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த பெருமாளை நமக்கு புரிய வச்சோடு இவர் தானே, அதனால இவர் சிரேஷ்டர் அப்படின்னு. அந்த மாதிரியா என்னதான் பெருமான் சிரேஷ்டனா இருந்தாலும் வேதம்னு ஒண்ணு இல்லைன்னா பெருமாளை யாருமே புரிஞ்சுக்க முடியாது, பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியாது. ஒருத்தருக்கும் பகவானே தெரியாது போயிருக்கும். அப்ப பகவானை தெரிய வைத்தவர் வேதம் தானே. அதனால பெருமாள் என்ன நினைக்கிறாரா, நம்ம காட்டிலும் வேதம் தான் முக்கியம், வேதத்தினுடைய அதீனம் தான் நாம இருக்கோம், இல்லாட்டா நம்ம இருந்தும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால வேதத்துக்கு தான் கௌரவம் அப்படின்னு நினைக்கிறாரா. அப்ப தன்னிலும் சீரியதான அப்படிங்கிற, தன்னை காட்டிலும் மிக பெருமை மிக்கதான அப்படிங்கிற ஆழ்வார் பாட்டல் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். வேதியர் முழு வேதத்த முதத்தை இதில் சீர் திருவேங்கடத்தானையே அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். வேதம் வேதம் வேதியர்களுடைய வேதம் இருக்கே, வேதாத்தியனம் பண்றவர்களுக்கு அவர்களுக்கு சொந்தமாம் வேதம், அந்த வேதத்திலே சொல்லப்படுவான் எம்பெருமான் அப்படின்னு இவ்வடிக்கா இருக்கு. எம்பெருமானுக்கு சொந்தமான வேதத்தை இவர்கள் சொல்றார்கள் அப்படின்னு இல்லை, வைதிகர்கள் சொல்லக்கூடிய வேதம் இருக்கோ இல்லையோ அதிலே சொல்லப்படுபவனாக எம்பெருமான் தான், அந்த வேதத்திலே பிரதிபாத்தியனாக இருக்கான் அப்படின்னு சாதிக்கிற. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். மிக்க வேதியர் அவர்களுடைய வேதம் இருக்கோ இல்லையோ அதனுடைய உட்பொருள் அப்படின்னு எம்பெருமானை பத்தி சொல்ற. இங்கெல்லாம் பார்த்தோம்னா வேதியர்களுக்கு சொந்தம் வேதம், அந்த வேதத்திலே சொல்லப்படுவோம் பெருமான் அப்படின்னு தானே இருக்கு. அப்போ இந்த வேதியர்கள்ல பெருமாள் கிட்ட போய் ஏன் ஈடுபடுறா அப்படின்னா பெருமாங்கிறபடினால இல்ல, வேதத்தினால வேதத்திலே சொல்லப்பட்டவன் அப்படிங்கிறபடினால, வேதத்தினால அவ்வளவு கௌரவம் அவர்களுக்கு. அதனால எங்களுக்கு கிடைச்சிருக்கு வேதம், அந்த வேதத்திலே சொல்லப்பட்டவன் எம்பெருமான், அதனால அவனை சேவிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றான். அப்படின்னு தான் ஆச்சாரியர்கள்லாம் உபதேசம் பண்றாங்க. அந்த ரீதியிலே அனாதியாக இருக்கக்கூடியதாக ரொம்ப பெருமையை படைத்ததாக இருக்கக்கூடியது வேதம். வேதமா பெருமாளா அப்படின்னு பார்த்தா சுவாமி தேசிகன் போல இருக்கோம்ல, வேதத்தை தான் எடுப்போம், வேடிக்கைக்காக பார்க்குறோம். வேதமா பெருமாளா கேட்க முடியாது, ஏன்னா ரெண்டு பரஸ்பரம் சேர்ந்துதான் இருக்கு. வேதத்தில் சொல்லப்படுவோம் பெருமாள், பெருமாளை சொல்றது வேதம் அப்படிங்கிறதா இருக்கு. ஆனா கூட வேதம் அப்படிங்கிறது ரொம்ப, ஒரு உதாரணம் பார்த்தோம்னா ரகசிய வஸ்துவை பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானை காப்பாற்றணும் அப்படின்னு வரும்போது சுவாமி தேசிகன் வந்து சுதப்பிரகாசியை காப்பாற்றணும்னு ஆரம்பிக்கிறார். ரங்கநாதனை காப்பாற்றணும், சுதப்பிரகாசிக்கை காப்பாற்றணும். இப்போ எல்லாரும் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. அப்போ பிரமாண ரக்ஷணம் அப்படிங்கிற பிரமாணம் முக்கியமாக இருந்தால் பிரமேயத்தை நம்ம எப்படியோ பிடிச்சிக்கலாம். ஏன்னா மானாதீனா மேய சித்தி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, பிரமாணம் இருந்தாதான் பிரமேயம் இருக்கும் அப்படின்னு. பிரமாணம் கைவிட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிரமேயம் நேரம் முன்னாடி வந்து நின்றாலும் நமக்கு புரியாது, கண்ணுற நிற்கலும் காணவில்லை. எங்கள் மாதவனே நேர வந்து நின்றாலும் ஜனங்களுக்கு பார்க்க தெரியாது, அவதாரமே பண்ணாலும் புரியாது அப்படின்னு. அந்த மாதிரி வன்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கலும் காணகில்லா உலகோர்கள் அப்படிங்கிற திருவரங்க சமுதனம். எத்தனை அவதார பெருமாள் எடுத்திருக்கான், அப்போ பெருமாள் ஒவ்வொரு அவதாரமும் எடுக்கும்போது அது பெருமான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த அவதாரத்தில் கூட இருக்க மொத்த பேருன்னா மோட்சத்துக்கு போயிருக்கணும். கிருஷ்ணாவதார காலத்தில் எத்தனை கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் அத்தனை பேர் மோட்சத்துக்கு போயிருக்கணும், ஏன் போகலை? ராமாவதாரத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் மொத்தனை பேர் மோட்சத்துக்கு போயிருக்கணும், ஏன் போகலன்னு கேட்டால் பெருமாளே நேரம் வந்து நின்றா கூட தெரியல அவளுக்கு. ஆனால் இதே வேதத்தை சொன்னால் அந்த வேதாத்தியனம் பண்றவர்களுக்கு பெருமாளை தெரிந்து கொள்ள முடியும். உலகோர்களெல்லாம் அண்ணன் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னர் ஞானம் தரை கொண்டு. ஆனால் ராமானுஜர் அவதாரம் பண்ண உடனே அவர்கிட்ட இருக்கவர்களுக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. கிருஷ்ணனை பார்த்தவர்களுக்கு புரியல, ஆனால் ராமானுஜரை பார்த்தவர்களுக்கு புரிஞ்சு போச்சான், அவர் உபதேசத்தை கேட்டவர்களுக்கு புரிஞ்சது. இது ஆச்சாரியனுடைய பெருமை. அந்த மாதிரி வேதத்தினுடைய ஒரு பெருமை சொல்றார்.
அப்படிப்பட்ட வேதம் பயந்த பரனுக்கு அந்த வேதத்தை அருளி செய்தவன் எம்பெருமான் அவன் பரன் அப்படின்னா உலகத்திலே எல்லாருக்காட்டும் சிரேஷ்டமானவன் அப்படிங்கிறது வேதத்தை சொன்னான் அப்படிங்கிறபடினாலேயே நன்றாக தெரியுது அப்படின்னு. இதுல ஒரு தாற்பயம் என்ன கேட்டனா அப்படிப்பட்ட பரம ஔதாரியத்தோடு கூட வெறும் மனுஷர்களை சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லாமல் வேதங்களை கொடுத்து அவர்களுக்கு நல்ல புத்தியும் கொடுக்க வகை செய்தவன், வேதத்து மூலமாக சகல சாஸ்திரங்களையும் கொடுத்தவன் அப்படின்னு வருது. இல்ல சாக்ஷா சுவாமி வேறொரு அழகான விஷயம் சாதிக்கிறார். இப்படி எல்லாருக்கும் அறிவு கொடுக்குமவன் கிடி இவளுடைய அறிவை அபகரித்தான் என்ற அபிப்பிராயம் இந்த பாட்டில் கடைசியில இவள் தன்னுடைய அறிவை இழந்து நிற்கிறாள் வருது. என் கண் புனை கோதை இழந்தது கற்பே, இவள் கற்பை இழந்தாள் அப்படின்னு வருது. கற்பு அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். கற்புனா கற்றல்னா படித்தல் தானே, கற்புனா படிப்புன்னு அர்த்தம், படிப்புனா அறிவுன்னு அர்த்தம். இவள் தன்னுடைய அறிவை இழந்தாங்க. இந்த பாட்டுல முதல்ல அறிவை கொடுத்தவன் வேதத்தை கொடுத்தவன் வருது. வேதம்னாலே அறிவு தானே அர்த்தம், வேதம்னா ஞானம் தானே. இப்ப ஞானத்தை கொடுத்தவன்னா அந்த ஞானத்தை கொடுத்தவன் போய் இவளுடைய ஞானத்தை அபகரிச்சு ஒரு வேடிக்கையா இருக்கு அப்படின்னு அழகா சொல்ற. எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கறான், லோகத்துக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தா, ஆனா இந்த நாயகியோட ஞானத்தை அபகரிச்சுட்டான். அபகரிச்சுட்டான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானிடம் ஈடுபட்டு ஈடுபட்டு அவனை பிரிந்த துக்கத்திலே இவள் அறிவு இழந்து நிற்கிறாள் அப்படிங்கிற மாதிரி இங்க அர்த்தமா இருக்கு. அது வேடிக்கையாக ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறார். பண்புடை வேதம் பயந்த பரனுக்கு மண்புரை வையம் இடந்த வராகருக்கு அப்படின்னு. அடுத்தது பூமியை இழந்து எடுத்துக்கொண்டவன் வராக பெருமான் அவனை பற்றி சொல்லுகிறார். மண்புரை அப்படின்னா மண்ணுனா மண்ணு தெரியும், புரையினா நிறைந்திருக்கிறான் அர்த்தம். மண்ணு நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூமியை எடுத்த வராக பெருமானுக்கு அப்படின்னு. இங்கேயும் எம்பெருமானுடைய சர்வ உபகாரம் தான் தெரியறது. பூமின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த கொடுத்தபடினால தானே நாம எல்லாம் இங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ மண்புரை வையம் இடந்த வராக இருக்குன்னு சொல்லும் போது மண்புரை அப்படின்னு ஒன்று சாதிச்சிருக்கார். அதுக்கு தாத்பரியம் ரெண்டு விதமாக சொல்றா. ஒன்று என்னன்னு கேட்டா, இந்த பூமியில மண் பாகம் தான் நிறையா, அதனாலதான் இதுக்கு பிருத்வி அப்படின்னு பெயர். மண் பாகம் நிறைய இருக்கு, ஜலம் இருக்கு, ஆனா ஜலத்துல பூமி இருக்கா பூமியில ஜலம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாதபடி இருக்கு. இந்த வராக பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டானா, ஜலத்துல பூமி இருக்கும் பொழுது அதை உள்ளுக்குள்ள பூமி இருக்கும்போது அதை எடுத்து வச்சார் மேல. அப்போ மண்ணை தான் எடுத்து மேல வச்சிருக்கார் அப்படின்னு தான் ஆறு. மொத்தமும் பிரளயார்ணவமா இருக்கச்ச அப்படி பிரளயார்ணவத்தை மூழ்கி கூடாது. ஆனால் பூமிக்குள்ளேயே மண் இருக்கு, பூமிக்குள்ளேயே கடல் இருக்கு, அது இருக்கலாம். நல்லா விஷயம் என்ன கேட்டா, பூமியில கடல் இருக்கலாம், ஆனா கடலுக்குள்ள மொத்த பூமியும் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பிரளயம் அப்படின்னு பெயர். பூமியிலேயே மேலே கடல் இருக்கும், சமுத்திரம் இருக்கதான் இருக்கும், அது இருந்ததுனால இருக்கிறேன். அதனால இந்த மண்ணை எடுத்து மேல வைக்கிறார் அப்படிங்கறதுதான். சப்ருத்திவீம் அத ஆர்ச்சதுன்னு வேதலோ தஸ்யா உபகத்யோதம் அஜத்து தத் புஷ்கர பர்ணே பிரதயது அப்படின்னு வராக அவதாரத்தை பத்தி வேதம் சொல்றது. உள்ளுக்குள்ள போய் ஜலத்துக்குள்ள போய் தேடி உள்ளிருந்து பூமியை எடுத்து மேல கொண்டு வந்துச்ச ஒரு அவதாரம். அதுபடி பூமியை எடுக்கும்போது அதுல முதலே சொன்னேன் இல்லையா, ஏழு மலை தானத்தவே என்றும் நான்கில ஏழு கடல் தானத்தவே அப்படின்னு ஆழ்வார் பாட்டிலே வரும். நான்கில ஏழு மலை தானத்தவே, பின்னும் நான்கில ஏழு கடல் தானத்தவே, அப்பன் ஊன்று இழந்து எயிற்றில் கொண்ட நாளே. அன்னைக்கு வராக பெருமாள் தந்த பூமியை எடுத்து தன்னுடைய எயிற்றிலே வைத்துக் கொள்ளும் போது அந்த பூமியில இருந்த பர்வதங்கள் எல்லாம் பர்வதமா தான் இருந்தது, பூமியில இருந்த சமுத்திரங்கள்லாம் சமுத்திரமா தான் இருந்தது. அந்த பர்வதங்கள்லாம் மாறி போய் பொடிப்படியா போச்சுன்னோம், இல்ல சமுத்திரங்கள்லாம் மாறி போய் இப்படி இப்படி மாறி போச்சுன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒண்ணும் இல்லாமல் அப்படியே அழகாக பூமியை எடுத்து மேல வச்சு அதுக்கப்புறம் அப்படியே சமுத்திரத்துல வச்சிருக்கேன் எம்பெருமான். அதனால இப்படி மண்ணை மண் நிறைந்த பூமியை எம்பெருமான் எடுத்து வைத்தான் அப்படிங்கிறது முதல் விஷயம். பிள்ளான் சாதிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானுக்கு பரம பிரீத்தி விஷயமாக இருக்கக்கூடிய பூமாதேவி நாச்சியார் அவருடைய ஒரு திருவுருவம் இது. இந்த பூமிங்கிறது பூமி பிராட்டியார் அபிமானித்து இருக்கக்கூடிய ஒரு திருவுருவம். அதனாலே
பூமி பிராட்டியாருக்காக எம்பெருமான் வந்து இந்த பூமியை எடுத்து வைத்து கடைசியில பூமி பிராட்டியை விவாகம் செய்து கொண்டார் வராக பெருமாள் அப்படின்னு தானே சரித்திரத்தில் இருக்கு. அதனால அதை குறிப்பிடுறதுக்காக இங்க மண்புரை அப்படின்னு சொல்றார், மண்புரை வையம் அப்படின்னு சொல்றார். பூமி பிராட்டியை எடுத்தருளி அவளோடே சம்ஸ்லேஷித்தருளின ஸ்ரீவராகமான திருவடிவில் அழகுக்கும். இந்த வரியிலே சொல்லக்கூடியது வராக பெருமானுடைய திருவடிவழகு அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ இப்படி வையம் அப்படின்னா பூமின்னு அர்த்தம் முடியும், மண் நிறைந்து இருக்கக்கூடிய பூமியை இழந்த அப்படின்னா எடுத்து வைத்தவன் அப்படிங்கிறபடினாலே இப்போ வந்து பூமி பிராட்டியை பற்றி சொல்லுவதாக இங்கே பிள்ளா நாச்சரியமாக வியாக்கியானம் சாதிக்கிறார். அவளோட சம்ஸ்லேஷித்தருளின பூமி பிராட்டி அப்போயே விவாகம் பண்ணின்றார் வராக பெருமாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் பூஸ்துதியில் சாதிக்கிறார். அப்படி விவாக கோலத்திலே பூமி பிராட்டியாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த வராக பெருமானுடைய திருவடிவராளுக்கு இவள் ஈடுபட்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். தென்புணல் பள்ளி என் தேவபிரானுக்கு, அடுத்தது மூணாவது விஷயம், திருப்பார்கடலிலே இருக்கக்கூடிய தேவபிரான் அப்படின்னு தெளிந்ததான ஜலத்தை உடைய தென் புனல், தெளிந்த ஜலத்தை உடைய இந்த திருப்பார்கடலிலே பள்ளி பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய என் தேவபிரான் அப்படிங்கிறார். இப்போ ஸ்ரீராப்ஜிநாதனான எம்பெருமானை பற்றி சொல்லும்போது தேவபிரான் அப்படின்னு வார்த்தை இருக்கு. ஸ்ரீராப்ஜியில் தான் போய் தேவர்கள்லாம் போய் சேவிப்பாளாம் பெருமாளை. என்ன சேவை கொண்டதுக்கு அவர்கள் போக முடியாது, எல்லாரும் ஏதாவது கஷ்டம் அப்படின்னா உடனே ஸ்ரீராப்ஜியில் போய் அங்கே போய் பெருமாள் கிட்ட சொல்லுவார்கள். ஸ்ரீராப்ஜியில் பெருமான் ரொம்ப பெரிய திருமேனியோடு இருக்கான், எத்தனையோ யோஜனை தூரம் இருக்கான், மலைக்கெல்லாம் மேலே மலையாக பெரிய திருமேனியோடு கூட எம்பெருமான் இருக்கான், அதனால் அங்கே போய் சொல்லுகிறார்கள் அப்படின்னு பொதுவாக அர்த்தம் தோணும். ஆனால் இங்கே தேவபிரான் அப்படிங்கிறதுக்கு நித்தியசீகுரிகளுடைய நாயகன் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். வியாக்கியான எல்லா வியாக்கியானத்திலுமே பொதுவாக விசேஷமான அர்த்தம் கிடைக்கும் போது சாமானியமான அர்த்தத்தை எடுக்க மாட்டார்கள். நித்திய சூரியர்களுடைய நாயகனாக பெருமான் இருக்காங்க, நித்திய சூரியர்களுடைய நாயகனாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் சரியா இருக்கும். இங்கே க்ஷீராத்தியில் திருப்பார்கடல்ங்கிறது கீழே தானே இருக்கு, ஸ்ரீவைகுண்டத்தில் இல்லையே. அப்போ இங்கே இருக்கச்சே இங்கே இருக்கிற தேவர்களுடைய நாயகன் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் இங்கே வந்து இங்கே ஏன் இங்கே நித்திய சூரியருடைய நாயகன் அர்த்தம் ஏன் சொல்கிறா அப்படின்னா, மற்ற பொதுவாக இந்த தேவர்களை எல்லாம் தேவர்கள் மதிக்க மாட்டான்னு இருக்கட்டும், தேவர்கள்னா அமரர்கள்னு சொல்றது சமஸ்கிருதத்தில், அமரர்னா மரணம் இல்லாதவர்கள்னு அர்த்தம், மரணம் இல்லாதவர்கள்னா நித்திய சூரியனுக்கு தானே பொருந்தும், மற்ற தேவர்களுக்கெல்லாம் அது சரியா பொருந்தாது. எம்பெருமானையே எப்பவுமே அனுபவித்துண்டு அந்த ஒரு முடிவே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் நித்திய சூரியன். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, திருப்பார்கடல்ல இந்த தேவர்கள் தானே வர நித்திய சூரியர்கள் இல்லையா, ஆனா அப்படி இல்லை, நித்திய சூரியர்கள் கூட திருப்பார்கடல்ல வந்து பெருமாளை சேவிக்கிறாங்க. எம்பெருமான் திருப்பார்கடல் அவதாரம் பண்ணியாச்சுன்னா உடனே நித்திய சூரியன்லாம் இங்கே வரா, இங்கே வந்து எம்பெருமானே அனுபவிக்கிறார்கள் மொத்த பேருமே. அதனால இங்கேயும் எந்த குறவில்ல, நித்திய சூரியர்கள் நாயகனாக தான் திருப்பார்கடல்லையும் பெருமாள் இருந்துருக்கான் அப்படின்னு. அதை பிள்ளான் சாதிக்கிற திருநாட்டிலே எழுந்தருளி இருக்கிற இருப்பை கொண்டு அனுபவிக்கிற அயர் வரும் அமரர்களையும் கூட தோற்பித்து அடிமையாக்கவல்ல திருப்பார்கடலிலே பிராட்டியோடே கூட கண் வளர்ந்தருளுகிற அழகுக்கும் தோற்று அப்படிங்கிற. அதாவது இவர்களை இந்த திருநாட்டில் இருக்கிற தேவர்களுக்கு கூட அந்த திருநாட்டில் இருக்கிற எம்பெருமானை அனுபவிக்கிறதுல கூட அவளுக்கு திருப்தி போரலையாம், இன்னும் நன்னாக எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னும் போது திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய சௌந்தரியத்தை பார்த்து ஆகா இங்கே வந்து அனுபவிக்கலாமே அப்படின்னு அவர்கள் இங்க வந்து அனுபவிக்கிறார்களாம். அப்போ அயர்வரும் அமரர்களையும் கூட தோற்பித்து அடிமையாக்கவல்ல அப்படின்னு சொல்ற, அப்படி இருக்கக்கூடிய நித்திய சூரிகளை கூட அவர்கள்லாம் அவர்களை அடிமையாக்கும் முடியாத பெருமான் இங்க இருக்கான் அப்படின்னு. அங்கே இல்லாது இங்கே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, திருப்பார்கடலிலே பிராட்டியோட கூட கண் வளர்ந்து அருளுகிற அழகுக்கும் அப்படின்னா, தென்புணல் பள்ளின்னு சாதிச்சிருக்காரு இல்லையா, சீவியங்கொண்ட லோகத்துல பெருமாள் வீட்டில் இருந்த திருக்கோலத்துலாம் இருக்கார், கிடந்த திருக்கோலத்துல கிடையாது. இங்கே வந்தானா திருப்பார்கடல்ல ஆதிசேஷன்ல கிடந்த திருக்கோலத்துல எம்பெருமானை சேவிக்கும் போது அந்த கண்மலர்ந்து எழுகிற அழகு சீமான் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லலையோ, சுகசுப்தகா பரந்தமகா அப்படின்னு சொல்றாரு.
பெருமாள் ராமன் கண் வளர்ந்து அருளுகிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. அந்த மாதிரி சயன திருக்கோலம் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையோ. சீவை குண்டத்தில் வீட்டிலிருந்த திருக்கோலமே செவித்தின் இருந்த வாழ்க்கு. இப்படி திருப்பார்கடல்ல பெருமாள் போனால் சயன திருக்கோலத்தில் அழகாக செவிக்கலாம், பிராட்டியோட கூட சயன திருக்கோலத்தில் பெருமாள் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சீவை குண்டத்தில் இருக்கிறவர்கள்லாம் ரொம்ப ஈடுபாட்டோட கூட இங்கே வந்து இங்கே சேவிக்கிறானா, சேவிச்சப்புறம் அவளுக்கு என்ன தோன்றுறது அப்படின்னு கேட்டால் இங்கே இருந்துடலாமே அப்படின்னு தோன்றதா. சீவை குண்டம் போக வேண்டாமா, அதுதானே உங்களுடைய லோகம், அது அப்ராகிருதமான திவ்ய லோகமாச்சே அப்படின்னா அங்கே போனால் இந்த அழகு கிடைக்காதே அப்படிங்கிறானா, இந்த சேவைங்கிறது அங்கே போனால் கிடைக்காதே, இங்கே இருந்தால் தானே கிடைக்கும் அப்படின்னு அயர்வரும் அமரர்களும் இவனுடைய அழகிலே தோற்று போய் சீவை குண்டத்தை விட்டுவிட்டு இங்கே திருப்பாக்கடலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும்படியான ஒரு சௌந்தரியம். இந்த அழகுக்கு என் கண்புனை கோதை இழந்தது கற்பு அப்படிங்கிற. ஆனால் வராக பெருமாளுடைய விபவாவதாரத்தில் இருக்கக்கூடிய அழகு, அதை கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டயந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ அப்படின்னு சொல்ற மாதிரி கோல வராகம் ஒன்றாய் அப்படின்னு நாங்கள் ஆச்சரியமா சாதிக்கிற ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப அழகான வராக பெருமாளாக பெருமாள் வந்து அவதாரம் பண்ணியிருக்காராம். வராகத்தினுடைய சௌந்தரியம் இப்போ ஏக சிருங்கமான ஒரு வராகம் அது. அந்த மாதிரியாக அந்த அழகுக்கும் மேலே இப்போ திருப்பார்கடல்ல சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சௌந்தரியம், நித்திய சூரிகளையும் அடிமையாக்கவல்ல இந்த சௌந்தரியத்துக்கு ஈடுபட்டவள் அவள். என் தென்புணர்பள்ளி என் தேவபிரானுக்கு, இங்கே எம்னு ஒரு பதம் இருக்கு, என்னுடைய தேவபிரான் அப்படின்னா எனக்கு சுவாமியான தேவபுரான் அப்படின்னு அர்த்தம். நித்திய சூரிகளுக்கு உபகாரகனான சுவாமிக்கு ஷீரார்ணவ சயன ராமணீயகத்தை காட்டி நித்திய சூரிகளையும் அங்கே அடிமை கொண்ட சுவாமிக்கு என்று அர்த்தம் அப்படின்னு. இது சாட்சா சுவாமி இதே விஷயத்தை தான் சொல்கிறேன். சாதாரணமாக ஒருத்தர் ஒன்று ஒன்று சேவிப்பா, ஆனால் சயன திருக்கோலத்திலே எம்பெருமானை சேவித்து விபீஷன் எப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டாரோ, பெருமாளை என்னவோ நேரெல்லாம் பார்த்துருக்கார், அதால் சமுத்திர தீரத்தில் பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருந்தாராம், அதை பார்த்தா விபீஷனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சயன திருக்கோலம் ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு விபீஷன் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே கை கூப்பின்னு நின்றுட்டே இருக்கேன். பெருமாள் பார்த்தார், இந்தா உனக்கு சயன திருக்கோலம் உனக்கே கொடுத்துட்றேன்னுட்டேன். அதான் கடைசியில் ரங்கநாதனை அழை பண்ணி கொடுத்துட்டேன் விபீஷனுக்கு பட்டாபிஷேகத்தில். ஏன்னா சயன திருக்கோலத்தில் ஈடுபட்டிருக்கவனுக்கு அந்த அர்ச்சாமூர்த்தி அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு ஸ்ரீரங்கம் ரங்கநாதனே விபீஷனுக்கே ஏழை பண்ணி கொடுத்துட்டார் அப்படின்றது. அந்த மாதிரியாக நித்திய சூரியர்கள் கூட ஈடுபடக்கூடிய அந்த அழகு கண்மலர்ந்தருளும் அழகு அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லும்போது, படுத்துட்டு கண்ணை மூடிட்டு ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தா நினச்சிக்கோ, அப்போ அழகா இருக்கான்னு சொல்ல முடியாது, கண்ணை மூடி தூங்குறவாள்லாம் அழகா இருப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அவள் சில சமயம் அவள் அழகை பார்த்தா நமக்கு ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் எம்பெருமானுக்கு கண் வளர்ந்து அருளுகிற போது இன்னும் அழகா, கண் மலர்ந்திருக்கும் போது என்ன அழகோ, கண் மலர்ந்திருக்கும் போது முகம் பிரகாசமா இருக்கும், கண் மூடி படுத்திருக்கும் போது அந்த பிரகாசங்கள்லாம் இருக்காது. ஆனா அப்படி இல்லாமல் ஷீராதியில எம்பெருமான் கண் வளர்ந்து அருளுகிற போதும் முன்னாடி இருந்ததை காட்டிலும் இன்னும் ஆச்சரியமாக இன்னும் ரமணீயமாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கார் அப்படிங்கிறத அவர்கள்லாம் பார்க்கிறாளா. நல்ல கோயில்கள்ல சைனோத்சவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள் பெருமாளுக்கு, சில சமயம் பிரம்மோத்சவத்திலே சைனோத்சவம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். இப்படி இல்லாட்டான்னா பிரதிஷ்டா சமயத்தில் நடக்கும் சம்பிரோஷணங்கள்லாம் பண்ணும்போதெல்லாம் அது நிறைய பேர் சேவிக்கணும்னு ஆசைப்படுவாள். என்ன காரணம் அப்படின்னா பெருமாளை நிந்துட்டே தான் நிந்துட்டு இருக்க பெருமாள் தான் எப்பவுமே சேவிச்சுட்டு இருக்கும். அப்போ ஒரு சமயமாவது இந்த சைனோத்சவத்தை நம்ம பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு வருவாள். அந்த மாதிரியாக என் கண் புனல் கண் புனை கோதை இழந்தது கற்பே, கண்களை புனைபவள் கண்களை கட்டுபவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது யார் யார் இவளை பார்க்கிறாளோ அவளுடைய கண்ணை கட்டி போடுவாளாம். இந்த பெண்ணுடைய கூந்தலை பார்த்தவர்கள் எல்லாம் அந்த கூந்தலை பார்க்க ஆரம்பித்தவர்கள் அந்த கண்ணிலே கட்டுப்பட்டு அங்கேயே தான் நின்றுவார், கண்ணை மாற்ற முடியாது அவளால். எத்தனை அழகா இருக்கு, போன பாத்திரத்தில் சொன்னார் இல்லையா, நீண்ட கூந்தல் அகன்ற கூந்தல் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியாக எல்லாருடைய கண்களையும் அபகரிக்கக்கூடிய கூந்தலை உடையவள் அவள் அப்படின்னு அர்த்தம். இவள் தன்னுடைய புத்திமத்தையே இழந்தாள், தன்னுடைய கற்பை இழந்தாள்னா தன்னுடைய ஞானத்தை இழந்தாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாசம், கற்பக காவன நற்பல தோழர்க்கு ஒற்றுடர் குன்றண்ண பூன் தன்முடியர்க்கு நற்பல தாமரை நான் மலர் கையர்க்கு என் விற்புருவக் கொடி தோற்றது மெய்யே. இங்கே எம்பெருமானுடைய திருமேனி அழகை எல்லாம் சொல்லுகிறார்கள் இந்த பாட்டில்.
எம்பெருமானுக்கு தோள்கள் எல்லாம் ஒரு கல்பக தரு தோட்டம் போல இருக்கக்கூடிய ஆச்சரியமான தோள்கள். அந்த தோளை உடையவன் எம்பெருமான். எம்பெருமானுடைய திருமுடி என்று பார்த்தால் ஒரு சுடர் பொன் குன்றம் அப்படின்னா அழகமான ஒரு பொன் குன்றம் போல இருக்கக்கூடிய, அதாவது சொர்ண மலை போல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமுடி என்பது தெரியும், கிரீடம் அப்படின்னு தெரியுது. அடுத்தது எம்பெருமானுடைய கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல பல தாமரை மலர்கள் சேர்ந்து இருக்கா போல, ஒரு தாமரை காடு போல இருக்கக்கூடிய திரு கைகள். இவற்றுக்கெல்லாம் சேர்த்து என் விற்புருவ கொடி, அதாவது வில்லை போன்ற புருவத்தை உடைந்த என்னுடைய பெண் கொடியானவள் தன்னுடைய திருமேனியை தொற்று நிற்கிறாள் அப்படின்ற பாட்டுல இருக்கும். இதுல ரொம்ப அழகான விஷயம் என்ன கேட்டா, பார்க்கச்சியே நமக்கு தெரியக்கூடிய அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் சொல்ற திருமேனில, மொத்தம் திருமேனி வரணும் தான் இதுல. முதல் வரிலே நற்பல தோழர்க்கன் எம்பெருமானுடைய தோள்களை சொல்லி, இரண்டாவது பாட்டிலே முடியற்குன்னு திருமுடியை சொல்லி, மூணாவது பாட்டிலே நான் மலர் கையற்கு அப்படின்னு கைகளை சொல்லும் போது, நாலாவது வரையிலே இந்த நாயகியை சொல்லும் போது எம்பெருமானுடைய திருமேனி அழகுக்கு போட்டியாக இவள்கிட்ட ஒரு அவயவம் இருக்கான், அது விற்புருவ கொடி அப்படிங்கிறார். இவருடைய பொருவம் இருக்கொல்லியோ, இது அந்த எம்பெருமானுடைய திருக்கை அழகுக்கும் திருக்கிரீட அழகுக்கும் எல்லாத்துக்கும் போட்டி போடுற மாதிரி இவளுடைய புருவ கொடி இருக்கான். விற்புருவ கொடி அப்படின்னு ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சாதிக்கிறார் வியாக்கியானத்துல. பிரம்மாஸ்திரம் கைவரச் செய்தே, ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில வச்சுட்டு யாராவது தோற்று போவாளோ, கையில பிரம்மாஸ்திரம் இருக்குன்னா அப்புறம் தோல்விங்கிறது எப்படி வரும்? ஆனால் என் பெண் இருக்காளே, கையில பிரம்மாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு இவ தோற்று போயிருக்கா எம்பெருமான் கிட்ட. என்ன பிரம்மாஸ்திரம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, வில்லை தொலைத்த புருவத்தாள் அப்படின்னு சொல்ற மாதிரி வில் மாதிரி புருவம், இந்த வில்லுதான் பிரம்மாஸ்திரம்னு வச்சுக்கோங்க. புருவம் பிரம்மாஸ்திரம், ஏன்னா யாரையுமே மயக்கிடும், அந்த எம்பெருமானையும் மயக்கிடும். இவருடைய வில் புருவத்திலே எம்பெருமான் மயங்கினான் அப்படின்னு சொன்னா அதுதான் நியாயமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அழகு உடையவளாம் வில் அப்படின்னு சொல்லும் போது கூட பிள்ளான் அழகா சொல்ற, சாதாரண வில் இல்ல, எம்பெருமானுடைய திருச்சாங்கம் போலே இருக்கக்கூடிய வில் அப்படின்னு சாதிக்கிறார். அதான் எம்பெருமானுடைய கையில இருக்கக்கூடிய சாங்கம் போன்ற வில், அந்த வில்லை தொலைத்த புருவத்தால் வில்லையும் தோற்கடிக்கக்கூடிய அழகான புருவ அழகை உடையவள் இவள். அவள் தோற்றது மெய்யே, அவள் தன்னுடைய சரீரத்தையே தோற்றிருக்கிறாள். எம்பெருமான் தன்னுடைய திருவுடையை காட்டி இவருடைய சரீரத்தை தன்வசமாக ஆக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதாவது தனக்கு இவள் சரீரம் தோற்றாள் அப்படின்னு கேட்டான, சரீரம் இழந்தாள் அப்படின்னா சரீரம் வெளிந்து போய் எம்பெருமானையே நினைத்து நினைத்து உடலை பற்றி கவலைப்படாமல் அப்படியே மெலிந்து போயிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். கற்பக காப்ப எம்பெருமானுடைய திருமேனில இருக்கக்கூடிய அவயவங்கள் பார்க்கணும். கற்பன காவன நற்பல தோழர்க்கு அப்படின்னு கற்பக விரக்ஷங்களுடைய காவு, காவனா தோட்டம், இந்த தோட்டங்கள் போல இருக்கான் எத்தனையோ எம்பெருமானுடைய பல தோள்கள் அப்படின்னு. எம்பெருமானுக்கு வந்து நாலு தோள்கள் இருக்குன்னு தெரியும், தேவைப்பட்டால் அதிக தோள்கள், எட்டு கைகள், சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்சா சகஸ்திரபாசம் சொல்ற மாதிரி, சகஸ்திரபாகு அப்படியா சொல்லுவோம், சகஸ்திரபாதாட்சி சிரோரு பாகவே அப்படின்னு, சகஸ்திரபாதம் சகஸ்திராட்சி சகஸ்திர சிரசு சகஸ்திர ஊரு சகஸ்திரபாகு எல்லாம் ஆயிரம் கணக்கில் இருக்கு எம்பெருமானுக்கு. அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் ஒரே பதத்துல சொல்லிட்டார், சகஸ்திரபாத அக்ஷி சிர ஊரு பாகவே அப்படின்னு. அப்படின்னா எத்தனையோ கைகள், அல்லி மாதர் நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அப்படின்னு சொல்லும் போது ஆயிரம் தோழன் அப்படின்னு சாதிக்கிறார். அது மாதிரி ஆயிரம் தோழையுடைய எம்பெருமான்னா ஒவ்வொரு கையும் எம்பெருமானுக்கு எதுக்காக இருக்கு? தோள்கள்லாம் அப்படின்னா யார் எதை கேட்டாலும் கொடுப்பதற்காக இருக்கு. எல்லாம் குளிர்ச்சியானது, பகு ராமஸ்ய சம்சிரிதா. ஒரு கற்பக மரத்தினுடைய கீழே போய் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நல்ல குளிர்ச்சியா இருக்கும், வெயில்ங்கிறதே தெரியாது. அதுக்கு மேல என்ன அப்படின்னு கேட்டா, கேட்டது எல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரியா எம்பெருமானுடைய திருத்தோளை ஆசிரித்து இருந்தோமானால் நமக்கு சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் தீரும். எம்பெருமானுடைய தோளையை நாம் ஆசிரித்து இருக்கிறோம் அப்படிங்கிறபடினால ஒரு கஷ்டமும் நமக்கு தெரியாது. அதற்கு மேல நாம் கேட்டதை எல்லாம் கொடுக்கலாம். இது எம்பெருமானுடைய திருத்தோள்கள்.
அதனால கற்பகத்தாவன அப்படின்னு கற்பகத்தோட்டம் போல கைகளை உடையவன் அப்படின்னு சாதித்தார். திருப்பார்கடலிலே பிராட்டியோடு சம்சேஷி தருளுகையானே ஒரு கற்பகச்சோலை தலைத்தாற்போலே இருக்கிற திருத்தோள்களில் அழகுக்கும் அப்படிங்கிற திருத்தோள்கள் அழகை சொல்லும் போது போன பாட்டில் சொன்னதுக்கும் இந்த பாட்டில் சொன்னதுக்கும் சேர்த்து வச்சு ஒரு வியாக்கியானம் சாதிக்கிற. போன பாட்டில் திருப்பார்கடலிலே கிடந்தருள் எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தை சொன்னார் இல்லையா, அப்ப இதுவும் அதையும் சேர்க்கலாமே அப்படின்னு பிள்ளானுடைய தாத்பரியம். அப்ப திருப்பார்கடலிலே பிராட்டியோடு கூட எம்பெருமான் சேர்ந்து இருக்கிறபடியினாலே ஒரு கற்பகச்சோலை போலே தலைத்தாற் போலே இருக்கிற திருத்தோள்கள் அழகுக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு பூமியில வளர்ந்த விருட்சம், அதே சமயம் உள்ள நதிக்கரையில காவேரி கரையில நதிக்கரையில விருட்சம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் போனா எல்லாரும் அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சாதாரணமாக மார்க்கெட்டில் போய் வாங்கக்கூடிய காய்கறிகளுக்கும் இந்த காவேரி கரையில சில கிராமங்கள் இருக்கு, ஸ்ரீரங்கம் பக்கத்துல நிச்சயம் முதலான கிராமங்கள்லாம், அந்த கிராமங்கள்ல இருந்து காய்கறிகள்லாம் வரும். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. காவேரி கரையில கிராமங்கள்ல இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் கீரைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எந்த ஒரு காய்கறியுமே ரொம்ப நல்லா இருக்கும். தஞ்சாவூர் நெல் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த மாதிரியாக எம்பெருமான் சீவை குண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கைகள் அப்படின்னு ஒண்ணு, திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கைகள்னு ஒண்ணு. இந்த ரெண்டையும் எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோம், இதுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னு கேட்டா திருப்பார்கடலில் இது இருக்கு அப்படின்னு ஒரு பெருமை. அப்புறம் பிராட்டியோட பிராட்டியை அணைந்த கைகளாக இருக்கு, சீவிகுண்டத்தில் உட்காந்துதானே இருக்க, பிராட்டி பக்கத்துல இருக்க, திருப்பார்கடல்ல பிராட்டியோடு அணைந்து இருக்கிறபடினாலே அந்த ஒரு பெருமை வேற கைக்கு இருக்கா. அதனால இந்த கை வந்து அந்த காவேரி கரையில இருக்கக்கூடிய ஸ்தாவரங்கள் மாதிரியாக இந்த கை ரொம்ப விசேஷமா இருக்கான், ரொம்ப விசேஷமான கற்பக விருட்சம் போல இருக்கான் இது. அதனாலே ஒரு கற்பகச்சோலை தலைத்தால் போலே இருக்கிறான், ஒரு கற்பகச்சோலை நன்னா தலைத்து வந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கான். எம்பெருமானுடைய திருமையணியில மார்தவம் அப்படின்னு உண்டு, ரொம்ப மிருதுவாக இருக்கும், ரொம்ப கடினமாகலாம் இருக்காது. எம்பெருமானுடைய பாதத்துக்கு உட்பட மார்தவம் அப்படிங்கிறது உண்டு. அப்போ எம்பெருமானுடைய திருத்தோள்கள்லயும் அந்த மார்தவம் இருக்க வேண்டியனால ஒரு கற்பகச்சோலையை அப்படியே தலைத்து அப்பதான் அழகா வந்திருக்கா மாதிரியாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான். கற்பகக்காவன நற்பல தோழர்க்கு அப்படி இருக்கக்கூடிய நல்ல பல தோள்கள் உடையவன், ஏகப்பட்ட தோள்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நல்ல நல்லு போட்டிருக்க சௌகந்தி சௌகுமாரி ஆதிகளாலே சதோபி அதிசயித்தங்களான நல்ல நேம் போட்டிருக்க. கற்பகக்காவன கற்பகத்தோட்டம் போல இருக்கிற தோல்னு சொன்னா போறாரு, கற்பக தோட்டத்துக்கு இல்லாத சில விஷயங்கள்லாம் இதுக்கு இருக்கு இந்த தோளுக்கு. என்னன்னு கேட்டா கற்பகம் மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கற்பகம் மாதிரி கேட்டதையெல்லாம் கொடுக்கறது, கற்பகம் மாதிரி நேரலை கொடுக்கறது அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் பின்ன என்னன்னு கேட்டா சௌகன்யா சௌகுமா அரியான்னு சொல்ற சௌகுமாரியம், மரத்துக்கு வந்து சௌகுமாரியம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஆனா எம்பெருமானுடைய கைங்கிறது மரம் மாதிரி இருக்காது, ரொம்ப சுகுமாரமாக ரொம்ப மிருகுவாக இருக்கும். அது மாதிரி மரத்துக்கு வாசனை அப்படின்னா எங்கேயோ புஷ்பத்தில் வாசனை இருக்குமா இருக்கும், பெரிய அளவில் வேற மர வாசனைங்கிறது அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் எம்பெருமானுக்கு இந்த சௌகந்தியம்ங்கிறது அவன் திருமையில இயல்பாகவே இருக்கான். அதனால கற்பகக்காவை காட்டிலும் பல விதத்திலே உயர்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது இருக்கட்டும், அதை காட்டிலும் இது நல்லா இருக்குன்னு, கற்பகக்காவை காட்டிலும் இது நல்லா இருக்கு. கற்பகக்காவன நற்பல தோழருக்கு அப்படிப்பட்ட தோழை உடைய எம்பெருமானுக்கு என்றார். பொற்சுடர் குண்டண்ணா பூந்தன் முடியர்க்கு சுடர் பொன் குன்று அப்படி வச்சுக்கணும், நல்ல பிரகாசிக்கக்கூடிய பொன் குன்று அப்படின்னா சொர்ணமயமான ஒரு மலை, அந்த மலை போல இருக்கக்கூடிய பூந்தன் முடியர்க்கு எம்பெருமானுடைய திருமுடி அப்படிங்கிறது ரொம்ப பூம்னா அழகான தம்னா குளிர்ச்சியான எம்பெருமானுடைய திருமுடி அப்படிங்கிற திருமுடினா கிரீட்டம், எம்பெருமானுடைய கிரீடம் கூட அழகா இருக்கான், எம்பெருமானுடைய கிரீடம் கூட குளிர்ச்சியா இருக்கான், எம்பெருமானுடைய கிரீடம் கூட சௌகுமாரியத்தோட இருக்கான். பூ போல இருக்குன்னா ரொம்ப மிருதுவாக இருக்குன்னு அர்த்தம், கிரீடம் எப்படி மிருதுவா இருக்கும் அப்படின்னா அவர் ஒரு நித்திய சூரி தானே, ஆனா நிறத்தி செய்ய சுகஸ்பரிச அப்படிங்கிறார் கத்தியத்தை சொல்லும்போது, நிறத்தி செய்ய சுகந்த நிறத்தி செய்ய உஜ்ஜொல்ய நிறத்தி செய்ய சுகஸ்பரிச கிரீட்டமுகட சூடாவதம்ச அப்படின்னு திரு ஆபரணங்களை சொல்லும்போது
கிரீடத்தை தான் முதல்ல சொல்றார். அதுல நிரதிசய சுகந்த நல்ல வாசனையோட இருக்கும், நிரதிசய ஔஜ்வல்ய நல்ல பிரகாசத்தோட இருக்கும், நிரதிசய சுகஸ்பரிச உருத்தாது. ஒரு சின்ன ஆபரணம் போட்டா கூட நமக்கு உருத்தம் தெரியும், மாலை போட்டா கூட உருத்தம், எது போட்டாலும் உருத்தம் இல்லையோ, எந்த ஆபரணம் போட்டாலும் உருத்தாம இருக்காது. அதுவும் வெயில் காலம் வந்துருத்தோன்னா அந்த ஆபரணத்தை எடுத்து வச்சு விடலாம் நமக்கே தோணும். ஆனால் அப்படி பார்த்தா தலையில கிரீடம் வச்சா எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஆச்சரியமான பெரிய கிரீட்டம் ஒண்ணு வச்சான்னு வச்சுக்கோங்க, ரத்தனத்துல சொர்ணத்துல பண்ணி ரத்தனத்தை இழைச்சு ஒரு பிரம்மாண்டம் ஒரு கிரீட்டம் பண்ணி நம்ம தலையில வச்சா நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கும், ஆனா தலையில வச்சு பார்த்தா தெரியும் அந்த வெயிட்டை தாங்க முடியாது நம்மளால. அப்படிப்பட்ட ஒரு ஆபரணம் வந்து வச்சுக்கோங்க தலையில பெரிய கிரீட்டத்தை வச்சானா, அப்போ அதனுடைய கணத்தை தாங்க முடியும், தலைவலி தான் வரும் நமக்கு, முதல்ல அதை எடுத்து வச்சுடலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனா எம்பெருமானுடைய துருவாபரணங்கள்லாம் நேரத்தி செய்ய சுகஸ்பரிச ரொம்ப சுகஸ்பரிசமா இருக்கும், புஷ்பத்தை வச்ச மாதிரி இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காதான். ஏன்னு கேட்டா பெருமாளுக்கு பாரமா இருக்கக்கூடிய ஆபரணம் இல்லை, அவர்கள்லாம் நித்தியசூரிகள். எம்பெருமானுக்கு கிரீட்டம்ங்கிற ரூபத்துல ஒரு நித்தியசூரி ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அங்க இருக்கார் பெருமா, அவ்வளவுதான். எம்பெருமானுக்கு பாரமா மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பெருமானுக்கு அழகு சேர்த்து கொண்டு எம்பெருமானுடைய திருமுடியிலே அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படி இருக்கிறபடினாலே பொற்சுடர் குன்றண்ணா பூன் தன் முடியற்கு, அது பார்த்தான்னா ரொம்ப பெரிய கிரீட்டமா இருக்கா, இந்த கிரீட்டத்தினாலேயே எம்பெருமான் சர்வேஸ்வரன் காண்பிக்கக்கூடிய கிரீட்டமா இருக்கா, ஒரு சுடர் பொன் குன்று, ஒரு பொன் குன்றையே வைத்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். திருவேங்கடமுடையான் கிரீட்டம் போலே, திருவேங்கடமுடையான் சிரஸ்க இருக்க கிரீட்டம் இருக்கும் இல்லையா, அதனுடைய ரகசியம் ஒன்று இருக்கு. கிரீட்டம் இல்லாமல் திருவேங்கடமுடையான பார்த்தா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, யாராவது நினைச்சு பார்க்க முடியுமோ? தலையில கிரீட்டம் இல்லாமல் பெருமான் சேவை சாதிக்கிற, கிரீட்டம் இல்லாத சேவைன்னு ஒன்று உண்டு எம்பெருமானுக்கு வாராவாரமே உண்டு. ஆனால் அது வந்து அவரை பார்த்தா சட்டை திருவேங்கடமுடையான் அப்படின்னு யாரும் ஒத்துக்க மாட்டார், அந்த மாதிரி சேவை சாதிப்பார். அந்த கிரீட்டத்தினால்தான் திருவேங்கடமுடையானுக்கே ஒரு தனி பெருமையே கூடுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது பெரிய கிரீட்டம் உண்மையிலேயே, அதுவும் சொர்ணத்திலே ரத்னம் இழைச்ச ஒரு கிரீட்டமா இருக்க அப்படின்னால பொற்சுடர் குன்றண்ண பூன் தன் முடியற்கு அப்படின்னு அந்த சேவையை நம்ம வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சௌந்தர்யம் அப்படின்னு அது திருத்தோள்களில் அழகுக்கும் அந்த மாதிரி கற்பகச்சோலையிலே. அடுத்தது நற்பல தாமரை நான் மலர் கையற்கு அப்படின்னு அடுத்தது மூணாவது நல்ல பல தாமரைப்பூ, நிறைய தாமரைப்பூ எல்லாம் சேர்ந்த நான் மலர்னா புதிய மலர் அர்த்தம், நான்னா புதிய அர்த்தம், புதியதான அப்போ மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரைப்பூ போன்ற கைகளை உடைய சுவாமிக்கு அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு எத்தனையோ இது இருந்தா கூட பலவிதமான நல்ல பலவிதமான தாமரைப்பூ போன்ற புதிய தாமரைப்பூ போன்ற கைகளை உடையவன். இங்கே ஒரு நல்ல அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்க, அதனால என்ன அர்த்தம் கேட்டா தாமரைப்பூ மாதிரி நினைச்சிடக்கூடாது, அதை காட்டிலும் பல விதத்திலே விசேஷமான அப்படிங்கிற அர்த்தம் இங்கேயும் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமான் பெருமையிலேயே ஒரு பெருமையை சேர்க்கக்கூடியதாக இருக்கு. இங்க நல்லாங்கிறதுக்கு பில்லாம்னு ஒரு அழகா ஒரு வியாக்கியானம் ஒண்ணு சாதிக்கிற, நல்ல தாமரைப்பூ அப்படின்னு கேட்டான்னா மற்ற தாமரைப்பூ போல இல்ல, எம்பெருமானுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவு இருக்கான். அதனால கற்பகக்காவன நற்பல தோழர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடு கூட இதை சேர்த்துட்டார். முதல்ல சொன்னது திருத்தோல் அழகு, மூன்றாவது சொன்னது இரண்டாவது சொன்னது கிரீடத்தினுடைய அழகு, மூணாவது சொன்னது எம்பெருமானுடைய திருக்கைகள் அழகு. இருக்கொல்லியோ இல்ல உண்மையில பார்த்தா தோல் அழகை சொன்னப்புறம் கை அழகை வச்சுக்கணும், அதுக்கப்புறம் கிரீட்ட அழகை வச்சுக்கணும். ஏன்னா தோளும் கையும் தானே சேர்ந்திருக்கு. தோளுக்கு அழகு என்னன்னு கேட்டா கைகள், கைக்கு அழகு என்னன்னு கேட்டா நல்ல தோள்கள், நல்ல விஸ்தாரமான தோல்ல அதிலிருந்து கைகள் ஆச்சரியமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது எத்தனை அழகா இருக்கும். அதனால பிள்ளான் என்ன பண்ணிட்டு இது ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த கிரீட்டத்தை பின்னாடி போட்டுட்டார். இது ரெண்டையும் சேர்க்கும் போது நற்பல அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு அழகு கிடைக்கிறது. என்னன்னு கேட்டானா ஒரு கற்பகச்சோலை தலைத்தா போலே இருக்கிற திருத்தோள்கள் அழகுக்கும், கற்பகச்சோலையிலே ஒரு தாமரை காடு அளந்தாற் போலே இருக்கிற திருக்கைகளின் அழகுக்கும் அப்படிங்கிறார். கற்பகச்சோலை போல அது இருக்கான், இந்த கற்பகச்சோலையிலே நடுவுல தாமரை பூ தாமரை காடு மலர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கைகள் அப்படின்னு சொல்றார். தோள்கள் அப்படின்னா மரம் மாதிரி பெருசா இருக்கு, கை அப்படின்னா இப்ப தாமரை பூ மாதிரி இருக்கு என்பதாக சொல்றார். இப்ப இந்த இடத்துல எம்பெருமானுடைய பாணி அப்படின்னு திருக்கைகளை சொல்லணும்.
திருக்கைகளின் அழகுக்கும் நற்பல தாமரை நான் மலர் கையர்க்கு அதுக்கப்புறம் பொற்சுடர் குன்றன்ன பூன் தன்முடியர்க்கு அதைப்பெல்லாம் சொல்லும்போது நெரிசிசைய தேஜோமய கனக கிரிவர சதிருஷமான திரு அபிஷேகத்தில் அழகுக்கும் திரு அபிஷேகம் அப்படின்னு கிரீடத்துக்கு பெயர் எல்லாருக்கும் தெரியும். வெற்புருவ கொடி தோற்றது மெய்யே ஸ்ரீ சாங்கம் வளைந்தாற் போலே இருந்த திருப்புருவத்தை உடையளான இவள் தன் திருமேனி தோற்றாள் என்கிறாள். தன்னுடைய திருமேனி தனுசு போல இருக்கக்கூடிய, அதான் முன்னாடி சொன்னேன், பிரம்மாஸ்திரத்தை கையில் கொண்டு பட்டு கிடப்பாரை போல விஜய கேதுவான பரிகரத்தை கொண்டு கிடீர் இவள் தோற்றது என்று விஷாதம் இங்கே கர்ப்பிதம் அப்படின்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறார். எங்கேயாவது கையில வில்ல வச்சுன்னு, பிரம்மாஸ்திரத்தை கையில வச்சுன்னு யாராவது தோற்று போவாளோ, அந்த மாதிரி விற்புருவ கொடியா இருக்கக்கூடியவள் அவள், இதை வைத்துக்கொண்டு இவள் தோற்று நிற்கிறாளே அப்படின்னு ஒரு தாத்பரியம். விற்புருவ கொடிக்கு ஓர் விலங்கா மயல் பெற்றனமே அப்படின்னு தேசியனுடைய மும்மணி கோயிலையும் வரும், இவளுடைய விற்புருவ கொடிக்கு அப்படின்னு. அதனால அங்கேயும் இந்த அர்த்தம் தான் சாதிச்சிருக்காள். இவளுடைய புருவத்துக்கு தோற்று எம்பெருமான் இவளிடம் ஈடுபட வேண்டி இருக்க கடைசியில் இவள் போய் அவனிடம் போய் தோற்றாளே அப்படின்னு சொல்ற அர்த்தம். இவள் தோற்றது மெய்யே தன்னுடைய சரீரத்தை தோற்றாள் அப்படின்னு அர்த்தம். ஊர்தம் ஆசா நஜீ விஷே என்ன பண்ணும் தன் வடிவழகை காட்டி நஜீவே எம் க்ஷணோபி என்ன பண்ணும் இவளுடைய வடிவை கிடீர் அபகரித்தான் என்று கருத்து அப்படின்னு பிராட்டியை பத்தி சொல்லும்போது, பிராட்டியை பிரிஞ்சு எம்பெருமானில இருக்க முடியல, எம்பெருமானை பிரிஞ்சு பிராட்டியாலே இருக்க முடியல. அப்போ ஊர்தம் மாசா நஜீவேயம்னு பிராட்டி சொன்னாராம், ஒரு மாசத்துக்கு மேல நான் உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டேன், இன்னும் ஒரு மாசம்தான் சமயம், அதுக்கு மேல என்னால தாங்க முடியாது என்பதாக, பிரிவை தாங்க முடியாது என்பதாக பிராட்டி சொல்றாள். அப்ப பெருமாள் என்ன சொன்னாராம், நஜீவேயம் க்ஷணம் அபி அப்படின்னா, பிராட்டி அப்படி சொல்றாரு ஒரு மாசத்துக்கு மேல தாங்க மாட்டேன்னு, ஆனால் திருவடி கிட்ட ஆஞ்சநேய கிட்ட பெருமாள் சொல்ற நான் ஒரு க்ஷணம் கூட தாங்க மாட்டேன் அவளை விட்டு பிரிந்து அப்படின்னு சொல்றாராம். இதுதானே சத்தியமான வார்த்தை. அந்த ரீதியில பார்த்தோம்னா எம்பெருமானுடைய வடிவழகை பிறந்து இந்த நாயகி இருக்க மாட்டாள் அப்படிங்கிறது இருக்கட்டும், இந்த நாயகனுடைய வடிவழகை பிறந்து எம்பெருமான் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ற ரீதியில இவருக்கு விற்புருவ கொடி இருக்கான். மொத்தத்தையும் அவனுடைய அந்த திருத்தோல் அழகு, திருக்கை அழகு எல்லாத்தையும் தோற்கடிக்கும்படியான ஒரு அழகு இருக்கு. அப்படிப்பட்ட அழகை உடையவளாச்சே இவள், இவள் போய் தோற்று நிற்கிறாள் அப்படிங்கிறது வேடிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க சாதிக்கிற. இவளுடைய வடிவை கிடீர் அபகரித்தான், இப்படிப்பட்ட இவளையும் அபகரித்தவன் எம்பெருமான் அப்படின்னும் போது அது உண்மையில அது இன்னும் அழகு அப்படின்னு தோற்றாம தெரியுது. இன்னும் அடுத்தது மறுபடியும் அடுத்த பாட்டிலையும் எம்பெருமானுடைய அழகுதான் திரும்பி வரப்போகிறது. இப்போ கற்பக காவன நற்பல தோழர்க்கு பொற்சுடர் குன்றண்ண ஊந்தன் முடியர்க்கு நற்பல தாமரை நான் மலர் கையர்க்கு என் விற்புருவ கொடி தோற்றது மெய்யே பாரம்யாத்யைச்ச பஞ்சாயுத விகிருதி முகைஹி பிரம்மண சிரஷ்டபாவாத் தேவானாம் சுவாமி பாவாத் அபி சுபகதையா அலங்கிருதை குந்தபங்காத் பிராதுர்பாவைச்ச சர்வாந்தர நிலையதையா ஹம்ம மத்வேத் தைரியம் சாதுர்யா தீர்ச்சன்றுனாம் அபஹரதி ஹரிஷ்டே தியபானீச்சதாரிஹி அப்படின்னார். தேவானாம் சுவாமி பாவாத்து தன் புனர்பள்ளி என் தேவபிரானுக்கு அப்படின்னு சொன்னார்லையோ, தேவபிரான் அப்படின்னு சொன்னதை இங்கே சுவாமி எடுத்துக்கொள்கிறார். தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக, தேவர்களுக்கெல்லாம் சுவாமியாக, தேவர்களுக்கெல்லாம் நிர்வாகத்தனாக எம்பெருமான் இருந்தான். தேவபிரான்னா உபகாரகன் அர்த்தம், தேவர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்பவனாக எம்பெருமான் எழுந்தொள்ளி இருந்தான் அப்படின்னு எம்பெருமானுடைய ஔதாரியத்தை காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டார். இங்கே தேவர்கள்லாம் நித்தியசூரிகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தேவானாம் சுவாமி பாவாது அப்பி சுபகதையா, அடுத்து சுபகதையா அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்ல அழகோடு கூடி இருக்கிறபடினாலே அப்படின்னு தான் அர்த்தம். சுபகம்னா நல்ல சௌபாகியம் அப்படின்னு அர்த்தம். சௌபாகியம்னா தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி இதை பெறுவது பெரும் பாக்கியம் அப்படின்னு நினைக்கும்படியாக பண்ணக்கூடியவன். அதனால சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய அழகான திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் எம்பெருமாண்டி திருமேனிலே தோள்கள், திருமுடிகள், திருக்கைகள் இதையெல்லாம் பார்த்து இதெல்லாம் சௌபாகியாவகங்கள், சௌபாகியத்தை குறிக்கக்கூடியவை அப்படின்னு பிராட்டி அனுபவித்த விஷயத்தை சொல்லுகிறார்.
அபி சுபகதயா அலங்கிருதைஹி அப்படின்னு அது அடுத்த பாட்டில் விஷயம். திரு ஆபரணத்தினுடைய விஷயம் அடுத்து வரப்போகிறது. இப்போ நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பிரம்மண சிரஷ்டு பாவாத்து தேவானாம் சுவாமி பாவாத்து அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இதில் ஒரு பாடபேதம் ஒன்று எழுதியிருக்க, வேதானாம் சிருஷ்டு பாவாத்து அப்படின்னு பாடுவேதம் இருக்கா, வேதங்களையெல்லாம் கொடுக்கிறபடினாலே அப்படிங்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு வேதங்களையெல்லாம் கொடுத்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தை வைக்கும்படியான ஒரு பாடபேதம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறதையும் கொண்டு சாதிச்சிருக்கேன். எப்படி ஆனாலும் பாசுரத்தினுடைய சாரம் வருகிறது அப்படிங்கிறது முக்கியமானது. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.